இன்டீரியரை பொறுத்தவரில் நம்ம இன்புட் கொடுக்கலாம், பட் ஹீஸ் த பெஸ்ட் டு கிவ் த அவுட்புட். ஏன்னா அவர் நிறைய பண்ணியிருக்கிறதுனால அவரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலே அவர் நல்லா பண்ணுவார். The way they actually connected with also was very good. So in a whole, it was awesome. கம்மியான ஸ்பேஸில் நல்ல நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்து ரசித்து ரசித்து பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கு. Hello, how are you all? Myself Chandil Kumar, and this is my daughter Danya. In fact, இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் பண்ணி ஒரு வீடு ரெடி பண்ணணுங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் இன் அவர் லைஃப் டைம். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணணுங்கிறது வந்து வி டிட் லாட் ஆஃப் ரிசர்ச். கிட்டத்தட்ட ஒரு 3-4 months வந்து நானும் என் டாட்டர் ஃபேமிலி எல்லாருமே வந்து we shortlisted so many interior designers. Then I happened to see interiors oda YouTube videos. Idhula enna pidichirundhunu sonna the way Prashant explaining various aspect of it, maybe our project completion a irukattu illa vandu various tips avaru kudukkuradha irundittu andha solra vidham vandu first impressed us. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் அவரை காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வந்தோம். பட் அவரை யூடியூப்பில் பார்த்ததை விட அவர் இன்னும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப லிசனிங் கொடுத்து பண்ணி நேரில் பார்க்கும்போது இட் இஸ் ஃபர்தர் ஐ மீன் இன்னும் இம்ப்ரெஸ்டாக இருந்தது. தென் வி ஆர் கிவன் த ப்ராஜெக்ட், அவர்கிட்ட வந்து எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஒன் திங் விச் ஐ ஆஸ்க் தம் இஸ் குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் வந்து அந்த ஒரு எலகன்ஸ் கூட மிஸ் ஆகக்கூடாதுங்கிறத வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். பட் ஹீ ப்ராட் அ டிசைன், வெரி ரொம்ப நைஸ் டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன பண்ணியிருந்தான்னா, இன்டீரியரை பொறுத்தவரையில் நம்ம இன்புட் கொடுக்கலாம், பட் ஹீஸ் த பெஸ்ட் டு கிவ் த அவுட்புட். ஏன்னா அவர் நிறைய பண்ணியிருக்கிறதுனால அவரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலே அவர் நல்லா பண்ணுவார். அதுதான் என்னோட லேர்னிங்காக இருந்தது. பட் சில தீம்ஸ் வந்து நம்ம டேஸ்ட் வந்து அவருக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து என்ன இருந்ததுன்னா, வி ஹேட் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இன் த ஹோல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். இப்போ எங்களோட ப்ராஜெக்ட் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், வந்து ஒரு புது ஒரு ஃப்ளாட் மாதிரி இல்லை, ஒரு 4 இயர்ஸ் ஓல்டு ஃப்ளாட்டு ஆல்ரெடி ஆக்குப்பைடாக இருந்ததுனால லாட் ஆஃப் சேலஞ்சஸ் வி ஹேட் இன் பிட்வீன். அவரோட டீம் வந்து ஹேட்ஸ் ஆஃப், வந்து ஹார்ட்லி நான் வந்து எப்பவுமே அவருக்கு தான் வருவேன், அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க கூட தெரியாது, அப்பப்போ வருவேன். பட் எல்லா சேலஞ்சஸும் எல்லா இதுவுமே அவங்க வந்து ரொம்ப நீட்டாக அவங்களோட ஓன் இது ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரியே எடுத்துகிட்டு போனாங்க. இன்ஃபேக்ட் ஈவன் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆனது போய்ட்டு கூட பக்கத்தில் நெய்பர்ஸும் சொல்லுவாங்க, இவங்க வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, ஆனால் நீட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க யாருங்கிற மாதிரி அவங்க கூட ஒரு என்கொயர் பண்ணுற அளவுக்கு இருந்தாங்க. சச் எ பியூட்டிஃபுல் டீம் ஹியர்ஸ் காட். தென் மற்றபடி வந்து அந்த டிசைன்ஸு அது இதெல்லாம் வந்து நீங்களே பாருங்கள். அவர் எதுவுமே வந்து இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்ல மாட்டார். அவருக்கு ரிலேட்டட் இல்லாட்டா ஒர்க்கு கூட சில விஷயம் வந்து சொல்லுவேன், எனக்கு நீங்களே என் டு என் பண்ணிடுங்க, ஐ கான் கோ அண்ட் சர்ச் ஃபார் அனதர் வெண்டர் ஃபார் எக்ஸிக்யூஷன் ஆஃப் எனி திங் சொன்னாலும் அவர் அதுவும் எடுத்துப்பார். அது வந்து கேட்கவும் செய்வார், இந்த மாதிரி பண்ணலாமா இவங்க ஓகேவா. ஸோ அந்த ரேட்டு அந்த இது திங் வந்து அது இண்டிவிஜுவல் அப்ரோச், நீங்கள் வந்து என்ன குவாலிட்டி என்ன ரேட்டுங்கிறது ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களோட டிசிஷன் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் யூ சே அண்ட் ஹீ வில் எக்ஸிக்யூட் இட் இன் யுவர் ஃபுல்லஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தட் இஸ் வாட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் MKN Interiors.
இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டே வென் வந்துட்டு அவங்க வந்து எப்படிலாம் டிசைன் வேணும்னு கேட்கப்போ வி தாட் இட் மைட் பி வெரி டிஃபிகல்ட் டு சே எல்லாமே சொல்கிறதுக்கு கன்வே ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபிகல்ட் தாட் இருந்தது. பட் அந்த ஃபர்ஸ்ட் டே வென் ஹி கேம் அண்ட் ஆஸ்ட் அபவுட் ஈச் திங் வி ஃபீல் வெரி ஈஸி டு டெல் ஹிம் லைக் எது எங்களுக்கு வேணுங்கிறது தெளிவாக எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஹி காட் இட் வாட் வி ஆக்சுவலி செட் ஹி ஆக்சுவலி காட் இட். அண்ட் ஸோ இப்போது ஃபஸ்ட் இது வந்து ஓவரால் ஐடியாவே வந்து இந்த கிரே அண்ட் ஒயிட் இந்த காம்பினேஷனில் போடலாம் அப்படின்னு சொல்லப்போ எங்களோட இன்புட்ஸ் தவிர்த்து அவங்களோட இன்புட்ஸ் எல்லாமே சேர்த்து மேட் அ ஹோல் குட் காம்பினேஷன் அண்ட் இட் த ரிசல்ட் வாஸ் வெரி எக்ஸாக்ட்லி குட். அண்ட் தென் இப்போது ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் தேவர் ஸோ பேஷண்ட். இப்போது இது பண்ண போகும்போது சுற்றி நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் தேவர் ஸோ பேஷண்ட். ஆக்சுவலி மேபி இன்னொரு பர்சன் இருந்தால் கூட இட் மைட் ஹாவ் சால்வ் ஸோ ஃப்ளோ இன் அ ஃப்ளோவில் முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. இது வெரி பேஷண்ட் அண்ட் ஒவ்வொரு திங்கையும் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி பண்ணாங்க. அண்ட் த ஃபினிஷிங் வாஸ் ஆக்சுவலி வெரி குட், சூப்பராக இருந்தது. And the way they actually connected with also was very good. So in a whole, it was awesome. எனக்கு வந்து பூஜா யூனிட் நல்லா பிடிச்சது. நான் நினச்ச மாதிரி நல்லா இருந்தது. ட்ராயர் எல்லாம் வச்சு நீட்டாக அதை நிவேத்தியம் பண்ணுறதுக்கான ஒரு பிளேட் அட்ஜஸ்டபிளாட்டு முன்னே ஃப்ரண்ட்டில் வந்து போகுது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கிச்சன்லேயும் நினச்ச மாதிரி கரெக்டாக எல்லாமே செட்டாக இருந்தது. டைனிங் இதுலேயும் சர்வ் பண்ணுற மாதிரி நல்ல வசதியாக அந்த யூனிட் வச்சுட்டு அது மேலேருந்து சர்வ் பண்ண மாதிரி கேட்டிருந்தேன். அதுவும் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. கோக்கர் செல்ஃப் எல்லாம் வச்சு ட்ராயர் எல்லாம் வேணும்னு எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டிருந்தேன். நிறையவே எக்ஸ்ட்ரா வச்சு நல்லாவே கம்மியான ஸ்பேஸில் நல்லா நிறைய ட்ராயர்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபுல்லாக வீடு ரொம்ப பிடிச்சதுன்னாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்குது, கம்மியான ஸ்பேஸில் நல்ல நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்த்து ரசித்து ரசித்து பண்ண மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது.